close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. And love. Hi friends, assalamu alaikum. Welcome back to our channel Om Queen Tips Tamil. Friends, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பீஃப் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இது பீஃப் மட்டும் இல்லை, மட்டன் சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு புது வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாஃப் கேஜ் பீஃப் இது நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் அடுப்பில் நம்ம வந்து வதக்க போகிறதில்ல. ஸோ அதை நம்ம டைரெக்டாக வந்து பீஃபை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ, நார்மலாகவே நம்ம வந்து பீஃப் மட்டன் வந்து குக்கரில் தான் வைப்போம். ஸோ இது வந்து குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து குக்கரில் வந்து பீஃபை வந்து போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான். ஹாஃப் கேஜ்க்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், தேங்காய் வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம். இதெல்லாம் நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணிட்டால் போதும், ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்க தான் போகிறோம். அப்புறம் வந்து கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 20 மிளகு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நம்ம அப்படியே வந்து அரைச்சிட்டு, இது வந்து வேலையும் ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே போட்டுக்கலாம். மசஞ்சிரும் நல்லா டக்குன்னு. எல்லாத்தையும் நம்ம ஜாரில் வந்து மாற்றியாச்சு. உப்பெல்லாம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம அரைச்சது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பீஃபு, அதில் இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அப்படியே இது கூட வந்து நான் சொன்ன அளவு வந்து ஹாஃப் கேஜ்க்கு வந்து ஒரு தக்காளி வெறும் வெங்காயம் போதும். அதுவே நீங்கள் வந்து அதில் வந்து அதுலேயும் பாதி செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு நீங்கள் வந்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். உங்ககிட்ட பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம பத்தலைனா கூட லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் உப்பு, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆக்க போகிறோம். அதனால் வந்து உப்பு நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை வந்து மஞ்சள் தூள், ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் மஞ்சள் போட்டால் போதும். தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து சில்லி பவுடர் நம்ம வந்து ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப காரமாகிட்டால் அப்புறமா கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து நம்ம சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கால் கிளாஸ் கால் டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம கறி வந்து வெந்துடும், பட் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து மூடி போட்டு குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து விசில் வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு பாருங்கள், திறந்தாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அதுக்கு தான் தண்ணி நம்ம ரொம்ப வைக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வச்சதுனால எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி இருந்துச்சு கொஞ்சம் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நமக்கு வேலை ரொம்ப ஈஸி, நம்ம இது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து ரசத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். மட்டனில் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து, பட் நம்ம சிக்கனில் நீங்கள் செய்கிற மாதிரினா இதே மெத்தட் தான், பட் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கக்கூடாது, நம்ம வந்து கடாயிலே வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக தக்காளி வெங்காயம் கூட நமக்கு இதுக்கு செலவாகாது. ஆஃப் கேஜ் பீஃப் நம்ம வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வச்சு சூப்பராக வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வேல்யூ நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.